டைரக்டர் ஒரு குசும் குச்சு ஆளு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரைலர்லே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்ல நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலே வந்தார். இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க, அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரொமோல் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுக்கிங்க. இல்ல இல்ல, அதான் நான் அந்த டயலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன், அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா சார், பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன். பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அன் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைன்னா நாலு வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிறோம், ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடியிருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு. தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க, அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன என்ன இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வர்றீங்கன்னா, கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வர்றீங்க. ஏன் உள்ள பார்க்கும்போது இதை நம்ம பண்ணா நல்லா இருக்கும், என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம், சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி. இந்த இது வந்து கதை ரீதியாவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது, துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு. நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட, அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு. ஃபியூச்சர்ல வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன். எல்லா டைரக்டர்கிட்டையும் நீங்க கதை கேட்கும்போது இப்படிதான் கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் நரேஷன் சம்டைம்ஸ். இல்லை இல்லை, அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால மிரட்டேன், அதான் பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாட் ஸ்பாட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்கள் பாருங்களேன், இப்போவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசும், ஒண்ணு ஜாலியா இருக்கும், ஒண்ணு சீரியஸா இருக்கும், ஒண்ணு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த சோன்ல இருக்கும். இதுல என்ன ஒரு ஆஸ்பெக்டோ டச் பண்ணிருக்காரு சார். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும் போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதுல. பரவாயில்ல, விஷ்ணு சார் சாரோட ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம ஹாட்ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படமும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்தில் பதில் சொல்கிறேன்னா டூவில். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் எடுக்கும் போது சொன்னீங்க, படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு சரிங்களா? அவர் கையோடு செருப்பை தந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு நடந்தா என்ன என்னவா இருக்கும்? அடிச்சிருவார் அந்த செருப்பால, அதான் செருப்ப காட்டுறாரு. இல்ல இல்ல, நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க, படம் நல்லா இல்லைனா. அதனால அதான் நான் டைலாகா சொல்றேன், மக்கள் செருப்பால அடிச்சு கூட அதை மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு விஷ்ணு ஹே சொல்லுங்க சார். புரியல சார். யூனிவர்ஸ்
இந்த யூனிவர்சல்னு சொல்லுவாங்கல்ல, முதல் உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்லயே பண்ண போறீங்களா? இல்ல சார், ஹாட் ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது, அது போக அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மற்ற ஒரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது. 2ல வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார். சோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களா? என்ன உங்க பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார். இல்ல ஹாட் ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன், ஹாட் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, இது ஒரு அது அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு, நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற ஒரு கதை வச்சிருக்காரு, பட் மேபி ஹாட் ஸ்பாட் இந்த ஸ்டைல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணும். விஷ்ணு சார் இங்க இங்க விஷ்ணு இங்க இருக்கேன். இதுல யாராவது எல்லாம் நடிக்க போறாங்க? இல்ல இல்ல, அது ஒவ்வொருத்தரா நாங்க ரிவீல் பண்ணுவோம் மேம். ஆமா, இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். சார் விஷ்ணு, நிறைய படம் லைன் அப் இருக்கு உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால், ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா, இல்ல ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்குது டைம், ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், 2 வருஷமா நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் 2 படம் கொண்டு வந்தேன், FIR, கட்டா குஸ்தி. ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது, அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃபிளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போதான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால பண்ண முடியும். ஸோ ரெண்டு கஷ்டங்கள், ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்கு, அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு, அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு. ஸோ பட் ஐ ஆம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஆக்சுவலி உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனா இங்க ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங், இன்னொரு கேங்கு டோட்டலாவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஈவன் ஹாட் ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும் போதே எங்க சைட்ல ஒரு 2 பிரிவா தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமாதானமா இருக்கீங்க, சுதந்திரமா தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட் ஸ்பாட் 2 நீங்க கொண்டு வந்துட்டீங்க, நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா ரெண்டு பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன், அது வந்து நீங்க பிரஸ் அண்ட் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்களா? ரெண்டு இடத்துல இருக்கு. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லயுமே பேசுனாங்க. சோ இத நான் கேக்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தோடும் போது அதோட பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு சி. அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. ஐ அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me, that is feminism. And being equal in good, bad and ugly. That's what I know feminism. But unfortunately, there's a lot of disparity. And such movies, only we, through these movies, we want to talk about that disparity. That's what we're going to do. I'm going to tell you. எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டாக அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபிலிம்னு சொல்லிடுறாங்க.
that is something that is hurting me, because why are you just judging a film based on one aspect? There are some reviews, some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். சோ அது ஓகே தான். விஷ்ணு சனல்ஜி சார், நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக் மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ் திறக்குறீங்களா? எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து we are looking forward to produce more films. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நானு என் தம்பி படங்கள், அது மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா, அப்போ இப்போ இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க, அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்றைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால தான் இந்த ஒரு சிசிஎலும் ஆகல. என்னன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ளே இருக்குது, நம்ம கூட இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறத மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மோமெண்ட். ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ எனக்கு சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க, அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான், ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதா நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க, ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க? இல்ல, டூன்னு சிம்பிளா வைக்க, நான் ஜிகர்தண்டா வந்து XXL வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னே டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்ல, நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் டூ மச்சா இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க? டூ மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மச்சா இருக்கா ஃபோர் மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினைச்சாரு, ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு, டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க. ஓகே மச்சி, பிசினஸ் சார் இங்க சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நான் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி, அதனால தான் ப்ரொடியூசர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச். சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா, இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹட் டு அடாப்ட் இமீஜியட்லி. லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஹோல் தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன், முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ராலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்டு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார், வியாபாரமே மாறிச்சு, அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்குது, பட் தியேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க, அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில், அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட் ஆஸ் அ ப்ரொடியூசர். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்துறேன். இப்படி இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம், இது இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ, சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ ஆல் ஒன்லி ஐம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. Vignesh ji, Vignesh ji, Vignesh ji. Vignesh ji. மாசாவா? இல்ல சார், நான் மாச படங்கள் பண்றது இல்ல, மாசா வச்சாச்சு மாசா பண்ணுவோம் அப்படிங்கறத நான் பண்ணேன். கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ் ஜி, ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது, அதே மாதிரி நம்ம விக்னேஷ் வைப்பீங்களா? கோர்ட் மூலியமாக கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க, என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டு விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எட்டு விட்டுருவீங்களா? தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களா கேக்குறீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்க விட போறீங்களா என்று நீங்க டிசைட் பண்றது தானே? நான் எனக்கு என்ன சரினு தோணுதோ அதை பண்ண போறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட் ட்ரெய்லர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா, இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல இல்ல சார், அது பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில, இன்னைக்கு இருக்கிற சினிமால, காம்படிஷன்ல, வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். கான்ட்ரவர்சி இல்ல சார், வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல, ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணனா என் இருக்கிற கண்டென்ட் தானே ட்ரெய்லர் பண்றேன், இப்படி பண்ணா ஐ அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன், அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். விக்கணும் விக்கணும் லாஸ்ட் குவெஸ்டன் இங்க 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிரசன்ட் ப்ரோ, ப்ரொடியூசர். ஆமா ஆமா சூப்பர். லாஸ்ட் குவெஸ்டன், இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரவர்சியா பயங்கரமா ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு, ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்கு, ஏன்னா ஒரு பிரகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருந்தீங்க, கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது குவஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்மையும் நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க, அதை பத்தி நான் ஏதாவது இருக்குமா? இல்லை அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும், பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன்,
கண்டிப்பா இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம். ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் ஒன்ல 4 கதை இருந்தது, இதுலயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல. இதை நீங்க பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை, பார்ட் 3 4 4 எல்லாம் கதைகள் இருக்கு. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ Thank you. Thank you. Thank you. Thank you so much to Press and Media Friends.